தொழுகைக்கு வலது சஃபில் இருக்கும் போது மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நமக்கென்று உண்டான மலக்கு. இனி ஆறாவது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உயிரை கைப்பற்றுவதற்கென்றே உங்களிடத்தில் ஒரு சில மலக்குமார்களை நான் நியமனம் செய்து வைத்திருக்கிறேன். இதான் ஒரு சில தூதர்களை நியமனம் செய்து வைத்திருக்கிறேன். அவர்களுடைய பணி, மரண நேரம் உங்களுக்கு வந்தால் உங்களை மறிக்க செய்து விடுவார்கள் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மௌத்துடைய மலக்கு நமக்கு கூடையே இருப்பார்கள். அன்பான சோர்களே, மலக்கு நன்மை தீமை எழுதுகிற மலக்கு, பள்ளிக்குள் வந்து இபாதத்தை செய்தால் நமக்காக வேண்டி துவா செய்கிற மலக்கு, வீதிகளிலே நடக்கும் பொழுது நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற மலக்குள் மௌத் என்று சொல்லப்படுகிற மலக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னும் ஒரு சில மலக்கு அவருடைய டியூட்டி என்ன தெரியுமா, அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் மட்டும்தான் வருவார்கள். ஜும்மாவுடைய பாங்கோசை, அந்த ஜும்மாவுடைய பாங்கோசைக்கு முன்னதாக பள்ளி வாயில் திறக்கப்பட்ட உடனே பள்ளியினுடைய வாசலில் வந்து நிற்பார்கள். அவர்களுடைய பணி என்ன பார்த்த சொல்களே, அவர் ஜும்மாவுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் இறங்கப்படக்கூடிய மலக்கு. அவர் வந்து கையில் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து, யாரெல்லாம் இந்த பள்ளிக்குள் முதலாவது நுழைந்தார், யார் இரண்டாவது நுழைந்தார், யார் யார் அல்லாஹ்வுடைய பள்ளியை கண்ணியப்படுத்தும் முகமாக எப்படியெல்லாம் அமர்ந்தார்கள், என்னென்ன முறையில் இருந்தார்கள், எல்லாம் ஒரு நபர், இரண்டு நபர், மூன்று நபர், அவருடைய இபாதத், அவருடைய துவா, அவருடைய தக்குவா, இவைகளையெல்லாம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து கவனித்து இமாம் உரை நிகழ்த்துகின்ற வரை அந்த ஜுமாவுடைய வாசலில் நின்று கொண்டு அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்களாம். இமாம் ஜுமாவுடைய மேடையில் ஏறினால் புத்தகத்தை மூடி அவர்களும் உரையை கேட்க அமர்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பார்த்தீர்களா சோர்களே, ஜுமாவுடைய நேரத்திற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பண வசதி படைத்த செல்வந்தர்களிடத்தில் தினந்தோறும் இரண்டு மலக்கு இறங்குகிறார்கள். அவர்களுடைய பணி என்னன்பா சோர்களே, அவர்களுக்கு எந்த பணியும் கிடையாது. வசதி படைத்தவர்களிடத்தில் இரண்டு மலக்கு தினந்தோறும் இறங்குவார்கள். அந்த மலக்கு, ஒரு மலக்கு என்ன செய்வாராம், அந்த வசதி படைத்த அந்த அடியான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக, ஜக்காத்தாக ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி அந்த அடியான் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு மாணவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வத்தை இந்த அடியான் முறையாக செலவு செய்கிறான், யா அல்லாஹ், அவனுக்கு நீ மென்மேலும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கொடு, அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று ஒரு மாணவர் பிரார்த்தனை செய்வார். அதே நேரத்தில் அந்த செல்வந்தன் கஞ்சனாக, தர்மம் கொடுக்காமல், ஜக்காத்து கொடுக்காமல், ஹஜ்ஜ் செய்யாமல், பொருளாதாரத்தை வைத்து செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்யாமல் அவன் ஒரு கஞ்சனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவனை குறித்து அந்த மலக்குமார் என்ன செய்வான், யா அல்லாஹ், இந்த பொருளாதாரம் இவனிடத்தில் இருக்கக்கூடாது, அதோ ஒரு மூமின் இருக்கிறானே, தான தர்மம் கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அள்ளும் பகலும் அழுது தொழுது உள்ளத்தை உன்னுடைய தர்மத்தால் நிறைத்து வைத்திருக்கிறானே, அவனுக்கு நீ இடமாற்றம் செய்ய அல்லா, இவனிடத்தில் இந்த பொருளாதாரம் வேண்டாம், இவன் ஒரு கஞ்சனாக இருக்கிறான், நீ கொடுத்த இந்த பொருளாதார அருட்கொடையை வீணடிக்கிறான் யா அல்லா, குடும்பத்திற்காக வேண்டி மட்டுமே வைக்கிறான், கையை மிக மிக சுருக்கி கொண்டான் யா அல்லா, ஆகவே பொருளாதாரத்தில் இனி இவனுக்கு நீ அபிவிருத்தியை உண்டாக்காதே, அந்த பொருளாதாரத்தை வேறு யாருக்காவது மாற்றிவிடியா அல்லா என்று வானவர்கள் அவனுக்காக வேண்டி சபிக்கிறார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செல்வந்தர்களுக்காக வேண்டி இறங்குகிற வானவர்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறானில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், 41வது அத்தியாயத்தின் 30வது வசனம், இந்த மலக்கு யாரு, யார் தக்குவாவோடு இருக்கிறார்களோ, பாந்த சொல்களை கவனிக்கணும், யார் தக்குவாவோடு இருக்கிறார்களோ, அல்லாஹுவை தவிர யாருக்கும் பயப்படாமல் ஹராமான காரியத்திலிருந்து முழுக்க முழுக்க விலகி நன்மையான காரியத்தை தன்னால் இயன்றவரை செய்து உண்மை இறை விசுவாசியாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா, அவனை அதிகம் அதிகம் இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டுமா வேண்டாமா, மனித தீங்கிலிருந்து அவனை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா, அல்லாஹ் அந்த ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கென்று ஒரு சில மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 41வது அத்தியாயத்தின் 30வது வசனம், இன்னல்லதீன காலூ ரப்பனல்லாஹ் ஸும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிக்கத்து
அல்லா தகாஃபு ஓலா தஹசனு ஓ அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் து அதுன். அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் உறுதியாக யார் அல்லாஹுவை நம்புகின்றார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குமார்களை இறக்குகிறான். அந்த மலக்கு என்ன சொல்லுவாராம்? அல்லா தஹாஃபு வலா தஹசனு வா அபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் து அதுன். நீங்கள் பயப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள். உங்களை நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்போம். சொர்க்கம் செல்லுகிற வரை நாங்கள் தான் உங்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம், லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வமின் ஹல்ஃபிஹி யஃபுலூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப மூமின்களை அல்லாஹ் பாதுகாக்கிறானாம். எப்படி? அவர்களுக்கு முன்னால் ஒரு வானவர், அவருக்கு பின்னால் ஒரு வானவர். இந்த இரண்டு வானவர்களை அல்லாஹ் அனுப்பி அல்லாஹ் தன்னுடைய மூமின்களை பாதுகாக்கிறான். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனம். அன்பார்ந்த சோர்களே, இப்னு கஸீர் பிரசித்தி பெற்ற நபிமொழி தப்சீர்களிலே பார்க்க முடிகிறது, இந்த ஆயத்தின் விளக்கமாக சங்கைமிக்க சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மூமினுக்கும் முன்பின்னாக அல்லாஹ் மலக்கை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறான். அவர்கள் மூமினாக இருக்கிறவரை அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று. நிராகரிப்பான காரியத்தை செய்தாலோ, அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய சாபத்தை தட்டி எழுப்புகிற காரியத்தை செய்தாலோ, அந்த மலக்குமார்கள் அவனிடமிருந்து விடை பெற்று விடுவார்கள். அவன் விபத்திலோ அல்லது ஒரு அகால மரணத்தை அவன் அடைந்து விடக்கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், கைவிட்டு விடுவார்கள் மலக்குமார்கள், மலக்குமாருடைய உதவி நமக்கு இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 8வது அத்தியாயத்தின் 9வது வசனம், இந்த மூமின்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது ஒவ்வொரு நபர்களை அனுப்பியும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு சில நேரத்திலே மிகப்பெரிய படையை அனுப்பி அல்லாஹ் பாதுகாப்பான். உதாரணத்திற்கு போர்கள் சொல்லலாம். 8வது அத்தியாயத்தின் 9வது வசனம், இது தஸ்தஈசுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிக்கத்தி முர்திஃபீன். நபியே, மலக்குமார்களுடைய உதவி தேவை என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி கோரிய போது அல்லாஹ் ஆயிரம் ஆயிரம் மலக்குமார்களை உங்களுக்கு தந்து உதவி செய்தான், வாக்களித்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பத்ரு போரிலே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினானா இல்லையா? நிகழ்த்தி காட்டினான். அப்போ மூமீன்களாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மிடத்தில் இருக்கிற வந்து போகிற மலக்குமார்களை பார்த்தீர்களா, எத்துணை வகையான மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறப்பிலிருந்து கடைசி வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா. இனியும் ஒரு சில மலக்குண்டு, அவர்களுடைய பணி என்ன? அவர்கள் ஃபஜ்ருக்கு பிறகு அதிகாலை பொழுது, ஃபஜ்ருக்கு பிறகு அதிகாலை பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நம்முடைய வீடு தேடி வருகிற மலக்கு, அவர்களுடைய பணி அதுதான். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குளிப்பு கடமையான நிலையில் ஒரு மனிதன் வீட்டில் இருந்தால் அவன் வுது செய்து கொள்ளட்டும் குறைந்தபட்சம். குளிப்பு கடமையான மனிதன் வீட்டில் இருந்தால் குறைந்தபட்சம் அவன் வுது செய்து கொள்ளட்டும். அவன் வுதுவும் செய்யாமல் குளிப்பு கடமையானவனாக வீட்டில் இருந்தால் பர்க்கத்துடைய மலக்கு வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். வீடுகளில் உருவப்படம் இருந்தால் வானவர்கள் வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். சலங்கை சத்தம் இருக்கிறதே, அந்த ஒளி அந்த பர்க்கத்துடைய வானவருக்கு பிடிக்காத ஒளி. குழந்தைகளுடைய கால்களிலே சப்தத்திற்காக வேண்டி கூட முஸ்லிம்கள் கட்டக்கூடாது. அந்த சப்தம் வருகிற அந்த மணி ஓசை அந்த வானவர்களுக்கு எதிரானது. மூன்றும் இருந்தால், நான்காவது நாய் வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த வானவர் உள்ளே வரமாட்டார். அப்படியானால் அதிகாலை பொழுது நமக்குடைய ரிஸ்கை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வருகிற ஒரு மலக்கு, அவருக்கு அந்த பணி மட்டும்தான். பாண்ட சொல்கிறேன், சேவல் கத்தும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள் உங்களுடைய அபிவிருத்திக்காக. என்ன காரணம்? அந்த சேவல் அதிகாலை பொழுது வருகிற அந்த வானவரை பார்த்து விட்டது. கழுதை கத்தும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். என்ன காரணம்? அது சைத்தானை பார்த்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு அதுதான் டியூட்டி, அதுதான் அவர்களுக்கு பணி. அதிகாலை பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வருவதற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சூழலை இப்ப எத்தனை மலக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு அடியானுக்கு
அடியானை பாதுகாக்க, அவனுக்கு ரிஸ்க் கொடுக்க, அவனுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய, செல்வந்தர்களுக்கென்று தனியான ஒரு மூமினை பாதுகாக்க முன்னும் பின்னுமாக ஒரு மூமினை பாதுகாக்க தேவை.